نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله مولانا العظيم பேரன்புமிக்க மூன் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹ்வினுடைய விதியான மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் மனித இனவிருத்திக்கும் மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மக்கள் தொகை பெருக்கத்திற்கு பெருக்கத்தின் தடைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மாபெரும் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கடந்த தொடர்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். ஆரம்பமாக மால்தஸினுடைய இந்த கொள்கைகளை, மக்கள் தொகை பெருக்கம் தான் வறுமைக்கு காரணம் என்ற கொள்கைகளை மிகவும் முன்னெடுத்து சென்றது இந்தியா. ஆனால் வேடிக்கை என்னவென்றால், கார்ல் மார்க்ஸ் மால்தஸினுடைய இந்த கொள்கைகளை முழுமையாக எதிர்த்தார். இது முதலாளித்துவத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு சில கம்பெனிகள் தங்களை வளர வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இத்தகைய பொய்யான பரப்புரைகளை செய்கின்றார்கள் என்று தன்னுடைய நூலிலே அழுத்தமாக குறிப்பிட்டார். அந்த நேரத்தில் சோவியத் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தது. ஆனால் என்ன காரணத்தினாலோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் மட்டும் மார்க்சினுடைய இந்த கருத்துக்களுக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சற்று விலகியே நின்றார்கள். சோவியத்தினுடைய அந்த கொள்கைகளுக்கு அவர் உடன்படவில்லை. நான் உங்களுக்கு ஒரு சிறிய குறிப்பு ஒன்றை தருகின்றேன். 2011 பிப்ரவரி 9 முதல் 28 வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வீடு வீடாக ஏறி இறங்கி அவர்களை சாதி வாரியாக, மத வாரியாக, மொழி ரீதியாக, நகரங்கள், கிராமங்கள் என்றெல்லாம் பிரித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பொதுவாகவே இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது வெளியிடப்படுவதற்கு பல ஆண்டுகளாகும். 10 ஒரு முறை எடுக்கப்படக்கூடிய கணக்கெடுப்பு முற்றிலுமாக பிரிக்கப்பட்டு அது வெளியிடப்பட வேண்டும் என்றால் 4-5 பிடிக்கும். ஆனால் மிக சுலபமாக இப்பொழுது இருக்கின்ற கணினி யுகத்திலே அவைகளை வெளிக்கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இந்திய அரசு மிக சீக்கிரமாக அவைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதாக முனைப்பு காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. 2011 மார்ச் 31 சந்திரமௌலி அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த சில விஷயங்களை வெளியிட்டார்கள். முதலாவது அவர் வெளியிட்ட கணக்கெடுப்பில் இந்தியாவில் 6,41,000 சிற்றூர்கள் இருக்கின்றன. 6,41,000 சிற்றூர்கள், 7,936 நகரங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாவற்றிலும் 24 கோடி வீடுகள் இருக்கிறது. இந்த 24 கோடி வீடுகளிலே கணக்கெடுப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் 27 லட்சம் பேர். இதற்காக மொத்தம் 18 மொழிகளில் 54 லட்சம் அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. 16 மொழிகளில் 34 கோடி படிவங்கள் அச்சிடப்பட்டன. குடும்பத்திற்கு ஒரு படிவம் என்றாலும் கூட கொஞ்சம் அங்கே இங்கே விடுபட்டாலும் அது போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி 34 கோடி படிவங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன, விண்ணப்பங்கள்.
இதற்காக செலவான தொகை என்ன தெரியுமோ, ஒரு தடவை மக்களை கணக்கெடுக்க வேண்டும், மக்கள் தொகையை நாம் கணக்கெடுக்க வேண்டும் என்றால் மட்டும் செலவாகக்கூடிய தொகை 2,200 கோடி ரூபாய் செலவாகிறது மக்கள் தொகையை கணக்கெடுப்பதற்காக. இதை ஏன் செலவழிக்க வேண்டும்? இப்படி செலவழித்த அந்த தொகைக்கு மக்களுக்கு ஏதாவது மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வரலாமே என்று நீங்கள் எண்ணலாம், அது தவறு. மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டால் மட்டும்தான் மக்களுக்கான திட்டங்களை ஒரு நாடு மிக அற்புதமாக தீட்டி அவைகளை செயல்படுத்த முடியும். மக்கள் தொகை இவ்வளவு என்று தெரியாமல் இருந்தால் எந்த திட்டங்களும் நம்மால் செயல்படுத்த முடியாது. 5 ஆண்டு கால திட்டங்கள், 10 ஆண்டு கால திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், இவைகளெல்லாம் மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்துதான் கணக்கிடப்படுகின்றன. சரி, இப்படி பார்க்கும் பொழுது ஒரு நபர் ஒருவருக்கு 18.5 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக. இதில் கணக்கெடுக்கப்பட்ட விவரத்தின்படி இந்திய மக்கள் தொகை எவ்வளவு என்பதாக அரசு குறிப்பிடுகின்றது என்றால், 2011 மார்ச் 1ஆம் நாளில் இந்தியாவின் மக்கள் தொகை 121 கோடி 10,20,000 என்பதாக அது துல்லியமாக தெரிவிக்கின்றது. சிலர் அதில் வராமல் இருக்கலாம், சில கிராமங்கள் விடுபட்டு இருக்கலாம், எங்கோ 1-2 இடங்களிலே இவர்களுடைய கணக்கெடுப்புகளில் தவறு நடந்திருக்கலாம், அதுவெல்லாம் வேறு. தமிழ்நாட்டில் மட்டும் 7,23,38,958 பேர் இருக்கின்றார்கள். அதாவது 7.21 கோடி பேர் இருக்கின்றார்கள் என்பதாக அந்த கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றது. இது குறித்த இன்னும் சில விவரங்களை வரும் தொடரில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.